நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். சமீபத்தில் அந்த பாவக காரக சுபத்துவ அமைப்புகளை பற்றி கொஞ்சம் வீடியோக்கள் போட்டுக்கிட்டு வரோம். இந்த பாவக காரக சுபத்துவ அமைப்புகளை நீங்கள் தெளிவாக விளங்கி கொள்ளும் பொழுது உங்களுக்கு வந்து ஒரு ஜாதகத்தில் என்ன பலன் நடக்கும், எப்படிப்பட்ட நிலையில் அந்த பலன்கள் அமையும் அப்படிங்கிறத உன்னால் தெளிவாக புரிஞ்சிக்க முடியும் அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இன்றைக்கு ஒரு இளைஞருடைய, ஒரு 20 வயது இளைஞருடைய ஒரு வித்தியாசமான ஜாதகத்தை, அதாவது எப்போதுமே வந்து ஒரு தனித்துவமான ஜாதகங்கள், நீங்கள் வந்து சுபத்துவத்தையோ அல்லது சூட்சும வலுவையோ தனித்துவமாக புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பில் தான் இவ்வளோ வீடியோக்கள் போடுகிறோம். ஏற்கனவே இப்போ சமீபத்தில் 2 நாட்களுக்கு முன்பு போட்ட ஒரு வீடியோ அதிக சுபத்துவத்தின் அமைப்பு கூட அதை பேஸ் பண்ணி தான் போட்டது. அது 4வது வீடியோவாக வந்தது. தற்போது வந்திருக்கின்ற இந்த 5வது வீடியோ வந்து இந்த இதில் பேசப்படுறதும் நான் வந்து ஒரு முழுமையான சுபத்துவத்தை, சந்திர அதியோகம் எனப்படுகின்ற ஒரு அமைப்பை, அந்த சந்திர அதியோகத்தில் பாவர்கள் கலந்திருந்தால் கூட என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பை தான் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோவாக இப்போ இதில் சொல்ல போகிறேன். 2வது ஒரு இந்த இளைஞனின் தற்போது சொல்லப்போகின்ற இந்த விளக்கம் வரப்போகின்ற ஒரு 20 வயது இளைஞனின் தாய் என்னோடு பேசும்பொழுது 2017 என்னுடைய சொந்தக்கார பெண்ணிற்காக நாங்கள் நேரடியாக உங்களை வந்து சென்னையில் வந்து சந்தித்தோம். அப்போது வந்து 2020 வந்து அந்த பெண் வந்து வெளிநாடு போவதற்கான அமைப்புகளை பற்றி கேட்டோம். நீங்கள் சொன்னீங்க 2020 இந்த பொண்ணு போக முடியாது, 2021 தான் இந்த பெண் போவார் அப்படின்னு சொல்லிட்டீங்க ஒரே வார்த்தையில். இதை நீங்கள் சொன்ன ஆண்டு 2017. அப்போது இவள் வெளிநாட்டில் படிக்கிற அமைப்பு கூட வந்து எங்களுக்கு எண்ணமே இல்லை. ஆனால் நீங்கள் தான் சொன்னீங்க உறுதியாக 2021 அந்த பொண்ணு வந்து மேற்படிப்புக்காக பிஜி கூட இல்லாமல் யூஜிக்கே போயிடுவார், பிஜி கூட இல்லை யூஜிக்கே போயிடுவான்னு சொன்னீங்க. ஆனால் வந்து அதில் ஒரு இது ஒரு துக்கு வச்சிங்க, 2021 தான் இவள் போகிற அமைப்பு இருக்குது. நாங்கள் அந்த கடந்த 2017 3 வருடமாக மண்டையை போட்டு குழப்பி கொண்டிருந்தோம். படித்து முடித்து அதற்கப்புறம் 1 வருஷம் போகிறதுக்கு தடை இருக்குன்னா அந்த 1 வருடத்தில் ஏதாவது நெகட்டிவ் நடந்துவிடுமோ, ஏன் இவர் இப்படி சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடுமையான ஒரு குழப்பத்தில் இருந்து கொண்டிருந்தோம். இப்போது தான் கொரோனா வந்த உடனே எங்களுக்கு டக்குன்னு வந்து கொரோனா வந்து எங்களுக்கு எல்லாமே குவாலிஃபிகேஷன் ஆகி இப்போ அங்கே படிக்கின்ற அந்த யூனிவர்சிட்டியில் 2020 நீங்கள் வர வேண்டாம், 2020 கட்டிய பிறகு 2021 தான் நீங்கள் வர முடியும்னு யூனிவர்சிட்டியில் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது குருஜி நீங்கள் ஏற்கனவே கொரோனாவை பற்றி தெரிந்திருக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு புகழ்ச்சிக்காக சொல்லப்பட்ட வார்த்தை. ஆனால் நான் அந்த தாயிடம் சொன்னேன், அதாவது அம்மா சரராசிகளில் இருக்கின்ற கிரகங்களுடைய தசாபக்தி அமைப்புகளையும் 8 12 சுபத்து அமைப்புகளையும் வைத்து நான் சொல்லிக் கொடுக்கின்ற விதத்தில் நீங்களே வந்து, ஏன்னா ஒரு நீங்களே வந்து அந்த எப்போது போவார் எப்போது வருவார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா ஒருத்தர் அங்கே இருப்பார், வந்துருவனான்னு கேட்பார். அதற்காக அந்த விதிகளை நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். அதனால் வந்து உபய ஸ்திர ராசிகள், உபய ராசிகளாவது 2 கட்டான் ராசிகள், சில ராசிகளில் இருக்கும் பொழுது ஒருவர் உறுதியாக வெளிநாட்டிற்கு முதல் பயணத்தை ஆரம்பிக்க இயலாது. அதுக்கு தான் நான் வந்து அந்த 8 12 இடங்கள் சுபத்துவமாகி 8 12 அதிபதிகள் அவர்கள் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொண்டிருக்கின்ற நிலையில் ராகு கேதுக்களின் தசாபக்தி அமைப்புகளோ அல்லது 8 12 இடங்கள் அமைப்புகளோ அல்லது சரராசிகளில் இருக்கின்ற கிரகங்களின் திசைகளோ அடுத்தடுத்து வருமாயும் ஒருவர் உறுதியாக வெளிநாட்டிற்கு போவார். அவர் படிக்கிறாரான்றது அங்கே புதனாக, புதன் சம்பந்தப்பட்டதா, 4வாம் இடம் சம்பந்தப்பட்டதா, 6வாம் இடம் சம்பந்தப்பட்டதா, வேலைக்காக போகிறாரா, படிப்பிற்காக போகிறாரா அப்படிங்கிறத வச்சு நீங்களே புரிந்து கொள்ள முடியுமா? அதனால் வந்து கொரோனா என்பது உலகம் முழுக்க பொதுவான ஒன்று. 2017 நான் அந்த குழந்தைக்கு ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கும் போது இப்படி பண்ணியிருப்பேன், அதாவது சரராசியில் இல்லாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் ப்ரெடிக்ட் பண்ணியிருப்பேன். சரராசி கிரகங்கள் அமைப்புகள் வரும்போது தான் வெளிநாட்டு பயணத்தை ஆரம்பிக்க முடியும் அப்படிங்கிறது தான் விதி. ஆகவே அந்த பாவகங்களில் சரம் ஸ்திரம் உபயம், ஆண் பெண் ராசி, காற்று நிலம் நீர் நெருப்பு. இப்போ உதாரணமாக யூடியூப் லைவ்லலாம் வந்து ஒருவர் என்ன தொழில் செய்கிறார் அப்படின்னு சொல்லும்போதே நான் வந்து அந்த ஜாதகத்தை முன்னாடியே போட்டுடுறேன் இல்லையா. உதாரணமாக ஏரோநாட்டிக்ஸ் படிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க, கும்பத்தில் சனி இருக்கும், சனி சுபத்துவமாக இருக்கும், காற்று ராசி, காற்று கிரகம் அப்படி அந்த இதில் வந்தேன். இப்போ ஒருவர் நெருப்பு சம்மந்தமான தொழில் பண்ணுறேன், ஹோட்டல் பண்ணுறேன், ஹோட்டல்லே 2 விதம் சொல்லுவேன். உட்கார்ந்து சாப்பிடுகின்றது சுக்கிரனுக்கு உரியது, இட்லி தோசை சாப்பாடு.
ஹார்ட்ஸ் என்னது ஃபாஸ்ட்ஃபுட் ஃபாஸ்ட்ஃபுட் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பக்கடா ஒரு மிக்சர் போடுறாரு. சூடாக டீ கடை சூடாக சாப்பிட்டு நின்று கொண்டே சூடாக சாப்பிட்டு விட்டு போவது செவ்வாய்க்குரியது. இது போன்ற சில காரக ஆதிபத்திய நுணுக்க விஷயங்களை நீங்கள் தெளிவாக புரிந்து கொண்டாலே நிச்சயமாக உங்களுக்கு எல்லா இதுலேயும் வந்து அந்த அமைப்புகளை சொல்லிட முடியும் அப்படிங்கிறது தான் சொல்கிறேன். ஆகவே இந்த நான் சொல்லி தந்து கொண்டிருக்கின்ற இந்த காரக சுபத்துவ பாவக சுபத்துவ அடிப்படையில் நீங்கள் பார்க்கும் பொழுது நிச்சயமாக ஒரு ப்ரடிக்ஷனை சொல்ல முடியும். இந்த தாய்க்கும் நான் அது தான் சொன்னேன். ஏன்னா பேசிக்காக இப்போ எல்லோரும் என்னிடம் தொடர்பு கொள்ளவர்கள் என்னுடைய அப்பாயின்மெண்ட் கேட்குறவங்க எல்லாமே பேசிக்காகவே இப்போ வந்துட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஜோதிடத்தில் ஆர்வம் உள்ளவர்கள், ஓரளவுக்கு ஜோதிடத்தை அறிந்தவர்கள், இன்னொன்று ஜோதிடமே தெரிஞ்சவங்களாக தான் இப்போ வரீங்க. இப்போ நான் வந்து பேசும்போதே அதற்கு முந்தைய நான் பேசின அப்பாயின்மெண்ட்டு ஜப்பான்லேருந்து பேசிய ஒரு இளைஞர் என்ன சொன்னார், ஐயா நூற்றுக்கணக்கான 500,000 ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணி படித்தேன், 500,000 வரை செலவு செய்து படித்தேன், நூற்றுக்கணக்கான ஜோதிடர்களை ஜாதகத்திற்காக பேய் மாதிரி அலைஞ்சிருக்கிறேன், நூற்றுக்கணக்கான ஜோதிடர்களை பார்த்துருக்கிறேன், தமிழ்நாட்டின் அத்தனை ஜோதிடர்களுக்கும் எனக்கு கண்டிப்பாக எனக்கு தெரியும், ஆயினும் உங்களுடைய சுபத்துவ சூட்சும் அவள் வீடியோக்களை என்றைக்கு பார்க்க ஆரம்பித்தனோ அப்போ தான் ஜோதிடமே எனக்கு பிடிபட்டுச்சு. உண்மை உண்மை அதாவது இதை நான் தம்பட்டை அடிச்சுக்கிறதுக்காக அதுக்காக சொல்லலை, இதை இந்த வீடியோவை பார்க்கின்ற இனி எதிர்காலத்தில் பார்க்க போகின்ற அனைவருமே ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு ஒரு தீர்க்கமான ஒரு கோட்பாடாக இந்த சுபத்துவ பாவத்துவ சூட்சும ஒரு கோட்பாடு நிச்சயமாக இருக்கும். அதுலேயும் இன்னொன்று சொல்லப்போனால், நான் அடிக்கடி போன அஸ்ட்ரோவிஷன் கிளாஸில் சொன்னேன் இல்லையா, எண்களுக்குள் ஜோதிடம் இல்லை, 5வது அதிபதி 7வது வீட்டில் இருந்தால், 5வது அதிபதி 8வது வீட்டில் இருந்தால், 5வது அதிபதி 6வது வீட்டில் இருந்தால் இதிலெல்லாம் பலன் இல்லை, அதில் நீங்கள் பலன் பார்க்கவே முடியாது. கேபி ஜோதிடத்தை பற்றி கூட சொன்னேன் இல்லையா, 4வது அதிபதி 8, 11, 2வது அதிபதியோடு குறி காட்டினால் இதிலெல்லாம் ஜோசியம் இல்லவே இல்லை. அதற்காகத்தான் அதற்கு உதாரணமாக இன்னொரு உதாரணமாக இன்றைக்கு அமைப்பில் வந்த ஒரு வித்தியாசமான ஜாதகங்களை எப்படி ஒளி தத்துவத்தை வைத்து தெளிவாக பலன் சொல்ல முடியும். இந்த நான் சொல்லுகின்ற சுபத்துவ பாவத்துவ அமைப்பை வச்சு தெளிவாக, இன்னொன்று அதிகமான கூடுதல் பாவத்துவ அமைப்புகளையும் போடுறேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டோம். அடுத்து அடுத்து என்னுடைய பழைய கலெக்ஷன்ஸில் இருந்து இப்போ வர்றதெல்லாம் அதிகமான சில கமர்ஷியல் நிர்பந்தங்களுக்குள்ளே நான் மாட்டிக்கிட்டதுனால ஒரு உயர்நிலை ஜாதகங்களை தான் பார்க்க முடிகிறது, உயர்நிலை ஜாதகங்களுக்கு தான் உங்களுக்கு சொல்ல முடிகிறது. ஆயினும் என்னுடைய பழைய ஆய்வு கலெக்ஷனில் சில பாவத்துவ அமைப்புகள் நான் முன்னர் பார்த்த மிகவும் கஷ்டப்படுகிறவர்கள், கூலி தொழிலாளிகள், ஆலை தொழிலாளிகள், வண்டி இழுப்பவர்கள், இது போன்ற அமைப்புகளில் பாவத்துவமான அமைப்புகளான அமைப்புகள்லாம் இருக்குது. அதையும் பார்த்து பாவத்துவ அமைப்பையும் சொல்லுவோம். இப்போது சுபத்துவம் பாவத்துவம் ரெண்டையுமே கலந்து சொல்லுவோம். இப்போ ஒரு ஜாதகம் இப்போ வரப்போகின்ற இளைஞருடைய ஜாதகம், இந்த 8வது வீடு 8இல் மறைந்து விட்டார், 5குடையவர் 8இல் மறைந்து விட்டார், 6குடையவர் 8இல் மறைந்து விட்டார், இதையெல்லாம் நீங்கள் சுபத்துவ பாவத்துவ அமைப்பில் பார்க்க தேவையில்லை என்பதற்கு உதாரணமாக காட்டக்கூடிய ஒரு ஒரு இளைஞனின் ஜாதகம். சரி, இப்போது திரையில் வந்து உங்களுக்கு ஜாதகம் போடப்போகிறார்கள். இந்த ஜாதகத்தை பாருங்கள். இந்த இளைஞருடைய இதை முன்னாடியே நான் வந்து உங்களுக்கு டேட்டா பற்றி சொல்லிடுறேன். 16/5/2000 மே 16 2000 மாலை 4:03 மாலை 4:03 இப்போ தான் எல்லாருமே வந்து அந்த நிமிட கணக்கில் தெளிவாகவே நம்ம வந்து நம்முடைய மிக தெளிவாகவே நிமிட கணக்கு வரைக்கும் இப்போ நம்ம வந்துட்டோம். 20 வயசு வாலிபர்களுக்கெல்லாம் துல்லியமான நேரம் வந்துன்றதே ஒரு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பு. சென்னையில் பிறந்திருக்கிறார் இந்த இளைஞர். இந்த இளைஞருக்கு இந்த ஸ்க்ரீனில் ஜாதகம் வந்துடுது பாருங்கள். கன்னி லக்னம், துலாம் ராசி, 5இல் கேது 8இல் சுக்கிரன் குரு சனி, 9இல் சூரியன் புதன் செவ்வாய், 11இல் ராகு. பிறக்கும்போது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார். ஆகவே ராகு திசை 12 வருடம் 9 மாதம் 27 நாட்கள் மீதம் இருக்கிறது. தசாபக்தி அமைப்புகள்னு பார்த்துட்டோம்னா இப்போது இவருக்கு குரு திசையில் சுக்கர பக்தி வருகின்ற ஜனவரி ஆரம்பிக்க இருக்கு. குரு திசையில் சுக்கர பக்தி, இப்போது அவருக்கு கேது பக்தி நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது குரு திசையில் கேது பக்தி கடந்த 18/2/2020 18/2/2020 வரும் ஜனவரி 24/1/2021 இவர் கன்னி லக்னத்தில் பிறந்திருக்கிறார். ஏற்கனவே நான் சில வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன், வெளிநாடு போவதற்கு தசை அமைப்புகள் முக்கியம். ஒருவருக்கு எந்த திசையில் வெளிநாடு போவோம், எந்த திசையில், எந்த டைரக்ஷனில்,
எந்த டைரக்ஷனில் வெளிநாடு போவார் என்பதற்கும் சில கணக்குகள் இருக்கின்றன. அதன்படி ஒரு ரெண்டு மூணு வீடியோக்களை இதை பற்றி பேசியிருக்கிறேன். கன்னிலக்கணக்காரர்களுக்கு இயல்பாகவே கிழக்கு திசை நாடுகளுக்கு போவதற்கான இது இருக்கும்னு பேசியிருக்கிறேன், ஆர்வம் இருக்கும்னு பேசியிருக்கிறேன். அதாவது பெரும்பாலான கன்னிலக்கணக்காரர்கள் சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா போன்ற இடங்களில் இருப்பார்கள், அங்கே தான் பிழைப்பார்கள். அதாவது அந்த பனிரெண்டாம் பாவகம் எதை பனிரெண்டாம் பாவகம் எதோடு தொடர்பு கொள்ளுகிறது, எட்டு பனிரெண்டாம் பாவகங்கள் எதோடு தொடர்பு கொள்ளுகின்றன, அந்த கிரகத்தின் திசை என்ன திசையோ அந்த திசையின் மேல் ஒருவருக்கு வெளிநாட்டு ஆசை வரும், அதுதான் உண்மை. இப்போ இங்கே கன்னிலக்கணத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா பனிரெண்டாம் பாவகாதிபதி பரதேச வாசம் என்று சொல்லக்கூடிய, பரதேசம்னா வெளிநாடுன்னு அர்த்தம், பரதேச வாசம் என்று சொல்லப்படக்கூடிய பனிரெண்டாம் பாவகத்திற்கு அதிபதி சூரியன் ஆவதாலும் அந்த சூரியன் கிழக்கு திசைக்கு அதிபதி ஆவதாலும் ஒருவருடைய எட்டு பனிரெண்டாம் பாவகங்களின் தொடர்பை பொறுத்து, அந்த பாவகங்களின் சுபத்துவத்தை பொறுத்து எந்த நாட்டிற்கு செல்வார், எந்த திசையில், எந்த நாட்டிற்குன்றதை கூட கொஞ்சம் க்ளோஸாக கொண்டு வர முடியாது, ஆனால் எந்த திசையில் சொல்வார் என்பதை 100% கரெக்டாக சொல்ல முடியும். இப்போ சிங்கப்பூரும் மலேசியாவும் ஆஸ்திரேலியாவும் கிழக்கே தான் இருக்கின்றன. என்னதான் இருந்தாலும் ஜோதிடம் வந்து ஒரு லிமிட்டடு கால்குலேஷன்ஸ் தான். சிங்கப்பூருக்கு போவானா, மலேசியாவுக்கு போவானா, ஆஸ்திரேலியாவுக்கு போவானா உட்காந்துக்கிட்டு ஐயோ தலையை பிச்சுக்கிட்டு இருக்கணும். உண்மையில் அதை சொல்வதும் சிரமம் தான். கிழக்கு திசையில் போவான், அப்போ கேட்டு பதில் சொல்ல வேண்டியதுதான். அப்போ உனக்கு வந்து கிழக்கு தான் உனக்கு ஆசை இருக்கும், சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா எதில் உனக்கு ஆசை இருக்குது அப்படின்னு அவனையே நம்ம கேட்குறோம். அவன் என்ன சொல்கிறான், சிங்கப்பூர் தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஐயா, அவ்வளோதான். அதுக்காக நீங்கள் கொஞ்சம் இன்னும் டெப்த்தாக சிங்கப்பூர் போவானா ஆஸ்திரேலியா போவானா சொல்ல முடியும், ஆனால் அதற்கென்று மெனக்கெடணும். வேறு சில கணக்குகள் இருக்கின்றன, சொல்ல முடியும். கொஞ்சம் மெனக்கெட்டால், கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கணக்கெட்டால் அதுக்கு வந்து நான் டிஸ்டன்ஸை கணக்கு வச்சுருவேன். திசையிலேயே 1000 கிலோமீட்டர் தாண்டுவானா, அந்த ஆறு தாண்டுவானா கடல் தாண்டுவானா, ஒரு சூத்திரம் சொல்லி கொடுத்தேன் இல்லையா, ஒருவன் ஆறு தாண்டுவதற்கான விதிகள், ஒருவன் கடல் தாண்டுவதற்கான விதிகள் சொன்னேன் இல்லையா, அதையும் சொல்ல முடியும். ஆக ஒருவன் ஒரு 4000-5000 கிலோமீட்டருக்குள்ளே போவானா, 10000 கிலோமீட்டருக்கு அப்புறம் போவானா அப்படிங்கிறத வச்சும் சில விதிகள் நிச்சயமாக ஜோதிடத்தில் இருக்கின்றன. அந்த விதிகளை வச்சு உறுதியாக எந்த ஒரே திசையில் எந்த திசை எந்த நாட்டுக்குள்ளே போவான், உதாரணமாக சிங்கப்பூரில் இருப்பானா ஆஸ்திரேலியாவில் இருப்பானையும் சொல்ல முடியும். சரி, இப்போது இந்த மேலே தெரிகின்ற ஜாதகத்தை எதற்காக ஒரு உதாரண ஜாதகமாக சொல்லியிருக்கிறேன் அப்படின்னா, என்னுடைய சுபத்துவ தேரியனே வந்துடலாம். நீங்கள் இங்கே இந்த ஜாதகத்தை மேம்போக்காக பார்க்கும் பொழுது அனைத்து கிரகங்களும் மிக மிக முக்கியமான கிரகங்கள் எட்டில் மறைந்து விட்டது போல ஒரு தோற்றம் இருக்கிறது. 2-9 யோகாதிபதி எட்டில் மறைந்திருக்கிறார், 5 பஞ்சமாதிபதி எட்டில் மறைந்திருக்கிறார். அதாவது இந்த ஜாதகத்தில் மிக மிக முக்கிய 9-5 எட்டில் மறைந்திருக்கிறார்கள். கூடவே 5 நீச்சம் அடைந்திருக்கிறார். எவ்வளவு இது இருக்கிற ஒரு அமைப்பு. ஆயினும் இந்த பையனை பற்றி நான் ஒரு பேக்ரவுண்டு சொல்லிடுறேன். தந்தை அரசியலில் ஆர்வம் உள்ளவர், அரசியலில் இருக்கிறார், அரசியலில் ஒரு நல்ல தொழில், அதாவது ரெஸ்டாரண்ட்டு சம்மந்தப்பட்ட, ரிசார்ட்டு சம்மந்தப்பட்ட, தங்கும் விடுதி, உணவகம் சம்மந்தப்பட்ட தொழிலில் மிக உயர்நிலையில் தந்தை இருக்கிறார். தங்கும் விடுதி, உணவகங்கள் சம்பந்தப்பட்டதில் தந்தை வந்து மிக உயர் நிலையில் இருக்கிறார். அரசியல் சம்பந்தம் உள்ளவர், அரசியல் சம்பந்தமும் உள்ளவர். இதில் வந்து என்னென்னா, நான் கேட்டவுடனே இந்த தாய்கிட்ட கேட்ட முதல் கேள்வி என்னம்மா, பிறந்ததுலேருந்தே சொகுசாக லக்ஸரியாக வளர்க்கப்பட்டவன் இல்லையா, ரத்தின கம்பளம் விரித்து வளர்க்கப்பட்டவன் அப்படின்னோன்னா அந்தம்மா வந்து சிரித்தது அதுதான். அதாவது பிறந்ததிலிருந்தே கஷ்டம் என்றால் என்னவென்றே தெரியாத இளைஞர் 2000 பிறந்து 20 சாக்கடை என்றால் என்னவென்றே தெரியாது. நான் அடிக்கடி சொல்லுகின்ற சனி நீச்சம் அடைந்தால் ஒருவருக்கு சுகுசு வாழ்க்கை கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நீங்கள் நினைவுபடுத்திக்கணும். என்னுடைய சுபத்துவ தத்துவம் இந்த இடத்துல எங்கே எப்படி அமைகிறது அப்படின்றத நினைவுபடுத்திக்கணும். சனி ஆனால் வக்கரம் அடையக்கூடாது. நீச்சம் அடைந்த சனி வக்கரம் அடைந்தால் உச்சநிலையை அடைந்துவார், இயல் உச்சநிலை அல்ல இயல்புக்கு மாறான நிலையை அடைந்து விடுவார். எப்போது சனியின் தீய கதிர்கள் முழுக்க வடிகட்டப்பட்டு அங்கே அவர் இன்னொரு புது ரத்தம் பாய்ச்சப்படுவதைப் போல சுபத்துவம் எனும் புதிய இரத்தத்தை ஊட்டப்படுகிறாரோ அங்கே அந்த சனி மிகப்பெரிய மேன்மைகளை ஒருவனுக்கு செய்வார். அவருடைய திசையில, சனி திசையில, அது மிக மிக முக்கியம். தம்பி, இப்போ இவருக்கு வந்து குருதசை தான் நடந்துகிட்டு இருக்கிறது ஞாபகம் இருக்கட்டும். இரண்டாவது, இந்த ஜாதகத்தை பாருங்கள். இந்த ஜாதகத்தில் ஒரு மிகப்பெரிய விசேஷத்தை சொல்கிறேன். ரெண்டும் அப்படியே ஒவ்வொரு பாயிண்டாக ஒரு உதாரண ஜாதகம் தானே. அப்போ அந்த உதாரண ஜாதகத்தில்
எத்தகைய நிலையில இருக்குன்றத நீங்க ஒவ்வொன்றாக அந்த சுகத்துவ சுற்றுமுழு வலுவை புரிந்து கொண்டால்தான் அந்த ஜாதகமே வந்து உங்களுக்கு தன்னை பற்றி பேச ஆரம்பிக்கும். நான் இப்படிப்பட்ட நிலையில இருக்கிற அந்த ஜாதகம், இந்த ஜாதகத்துக்கு என்னென்ன பலன்களை சொல்ல போகிறேன், இந்த ஜாதகர் இப்படி இருக்க போகிறார் அப்படின்றதனுடைய எதிர்கால ப்ரெடிக்ஷனை நீங்க கற்றுக்கொள்வதற்கு சில நுணுக்கமான விஷயங்களை நீங்கள் அறிந்து கொண்டே ஆக வேண்டும் என்பது விதி. எப்படி இந்த தாய்க்கு நான் ப்ரெடிக்ஷன் பண்றேன், அம்மா இவனும் வெளிநாடு போவாமா அப்படின்னு சொல்றேன், ஆமாங்கய்யா வெளிநாடு போவாரு, இப்போவே அதுக்கான அமைப்புகள் வந்துருச்சு. முதல்ல அவங்க ஆரம்பிக்கிறாங்க, எப்படி ஆரம்பிக்கிறாங்க, 2017 தங்கிட்டு உங்ககிட்ட நான் நேரில் வந்திருந்தேன், அந்த குழந்தைக்கு இப்படி சொன்னீங்க பாருங்கள், கொரோனானால அந்த குழந்தை இப்போ எல்லாமே ஃபீஸ் கட்டிட்டோம், 2021 போகுது, என்னுடைய மகனுக்கு இப்போது நான் கேட்குறேன், அன்றைக்கு நேரில் வந்திருந்தேன், இன்றைக்கு ஃபோனில் கேட்குறேன், அப்போ இதற்கு வந்து என்னமா பண்ணணும், இவரும் வெளிநாடு போவாருமா, எந்த பக்கம் ஐயா போவார், அப்போ நான் கன்னியலாக்கணத்திற்கு நான் சொல்லியிருக்கிறேம்மா சிங்கப்பூருக்கு தான் அவர் கிழக்கு திசையில் தான் போவார், சிங்கப்பூர் மலேசியா ஆஸ்திரேலியா போல அவருக்கு ஆசை, ஆமாங்க ஐயா சிங்கப்பூருக்கு தான் போவேன்னு அவரே முடிவு பண்ணி ஒரு கனவாகவே ட்ரீமாகவே வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டார். நான் ஏற்கனவே பாருங்கம்மா நான் சில வீடியோக்கள் பேசியிருக்கிறேன், கன்னி லக்னத்தை சேர்ந்தவர்கள் ஒவ்வொரு லக்னத்திற்கும் பேசியிருக்கிறேன், அதில் கன்னியா லக்னத்தை பற்றி பேசியிருக்கிறேன், எல்லா லக்னங்களுக்கும் அதை சொன்னான்னு தெரியல, நிறைய வீடியோக்கள் போடுறதுனால நிறைய கன்ஃபியூஸ் ஆகிடுது, இப்போ வந்து அதிகமாக வீடியோக்கள் பேச ஆரம்பிச்சிட்டேன் லாக்டவுனில், அதனால் நிறைய கன்ஃபியூஸ் ஆகிடுது. ஆகவே இந்த அமைப்பின்படி கன்னியா லக்னம் 12வது அதிபதி சுகத்துவமாக இருக்கிறார், பரிவர்த்தனை பெற்ற சுக்கரனோடு மறைமுகமாக சேர்ந்திருக்கிறார், சுக்கரனோடு மேலே பாருங்க ஜாதகத்தை, சுக்கரனோடு சுக்கரனின் வீட்டில் அமர்ந்து தன்னுடைய நண்பரோடு இணைந்து அட்டமாதிபதி கூட 8 12வது அதிபதிகள் இருவரும் சுக்கரனின் வீட்டில் அமர்ந்து அந்த சுக்கரன் செவ்வாயோடு பரிவர்த்தனையாகி இருக்கிறார். இங்கே ஒரு மிக முக்கியமான விஷயம், இருள் கிரகங்களான ராகு கேதுக்கள் 5-11 அச்சில் இவர்கள் யாருமே வந்து எந்த கிரகத்தையும் நெருங்கலை, இதுதான் ரொம்ப முக்கியம். சுபத்துவத்தில் ஒரு மிகப்பெரிய முக்கியம் என்ன, சுபத்துவத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் குரு வளர்பிறை சந்திரன், குரு பௌர்ணமி சந்திரன், அடுத்து சுக்கரன், அடுத்து தனித்த புதன். பாபத்துவத்தை கொடுக்கக்கூடியதில் மிக மிக முதன்மையான கிரகம் என்ன, ராகு. அந்த ராகு யாரை எவரு எப்போது எங்கே பீடிக்கிறாரோ அங்கே அப்போது அப்படியே சுத்தம். அடுத்து சனி, அடுத்து செவ்வாய். சில நிலைகளில் செவ்வாய் வந்து குரு அணி லக்னங்களுக்கு சுபத்துவ பாபத்துவத்தை தருவதில்லை, ஆக இப்படியே அந்த குரு சனி அப்படியே அமாவாசை சந்திரன் வந்துடுவேன், அமாவாசை தேய்பிரை சந்திரன் கடுமையான சனிக்கு நிகரானவர், அமாவாசை சந்திரன் உறுதியாக சனிக்கு நிகரானவர் அப்படின்லாம் உயர்நிலை வகுப்புகளில் சொல்லியிருக்கிறேன்ல. சரி, இந்த ஜாதகத்தில் இன்னொரு, இந்த ஜாதகத்தை ஏன் விளக்குவதற்கு தேர்ந்தெடுத்தேன் அப்படிங்கிறதுடைய மிக மிக முக்கியமான பாயிண்ட்டுக்கு இப்போ நான் வர்றேன். இங்கே பாருங்கள், சந்திரன் துலாத்தில் இருக்கிறார், ஒரு நிமிஷம் அந்த மேலே தெரியல ஜாதக கட்டத்தை மறந்துடுங்க, இடையில் இருக்கின்ற கோடுகள் அனைத்தையும் சுபத்துவ தத்துவத்தை எப்படி புரிந்து கொள்வது அப்படிங்கிறத இன்றைக்கு ஒரு மிக 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 நுணுக்கமாக இந்த வீடியோவில் சொல்லித்தரப்போகிறேன். இந்த ஜாதக கட்டத்தில் இருக்கின்ற அத்தனை கோடுகளையும் மறந்து விடுங்கள், இந்த கட்டத்தையே மறந்துடுங்க. இப்போது பாருங்கள், கீழே சந்திரன் இருக்கிறார், கீழே துலாத்தில் சந்திரன் இருக்கிறார், துலான்றது ஒரு அடையாளம் மட்டும்தான், வானில் துலாத்தில் இந்த சந்திரன் இருக்கிறார், அவர் நாளை பௌர்ணமியாக போகிறார், வைகாசி விசாகம், அதாவது விசாக நட்சத்திரத்துக்கு போனாலே தம்பி வந்து எதில் பிறந்திருக்கிறார், சுவாதியில் பிறந்திருக்கிறார், சுவாதி நட்சத்திரத்திற்கு இன்னும் ஒரு நாள் தாண்டினால் அவர் நீச்சமாகிறார், அதுதான் ரெண்டாவது, இன்னும் ஒரு நாள் தாண்டினால் நிலவு முழு நிலவாக போகிறது, பௌர்ணமி சந்திரனாக போகிறார். ஆக இங்கே 90% ஒளித்திறனுடன் கூடிய சந்திரன் இங்கே துலாத்தில் இருக்க, அந்த சந்திரனுக்கு அப்படியே ஒரு ஒரு இது போடுங்க, ஆரோ மார்க் மாதிரி போடுங்க, அந்த சந்திரன் ஒரு ஹெட்லைட், அந்த ஹெட்லைட்டில் இருந்து அப்படியே ஒளி சிதறுகிறது, அந்த ஒளி அப்படியே இப்படி ஒரு முக்கோணம் மாதிரி போகின்ற அமைப்புக்குள்ளே 6 கிரகங்களும் அடங்கி போச்சு பாருங்க. இதைத்தான் சந்திர அதியோகம் என்று சொல்லுகிறோம், இந்த நிலையைத்தான் சந்திர அதியோகம், அதாவது எங்கும் சிதறாமல் சந்திரன் இப்படி ஒரு ஒளி புள்ளியில், டார்ச் லைட் போன்ற ஒரு புள்ளியில், டார்ச் லைட்லேருந்து எப்படி ஒளி இப்படி சிதறம் இல்லையா, அந்த அமைப்பில் சந்திரன் பூரணத்திற்கு அருகில் இருக்க அந்த சந்திரனுக்கு அப்படியே அந்த 6, 7, 8 சொல்கிறோம் இல்லையா, இங்கே 7, 8 இடங்கள், 6ம் இடம் காலியாக இருக்கிறது, ஆயினும் 6ம் இடம் சுகத்துவத்தை அடையும், சந்திர ஒளியால் 6ம் இடம் சுகத்துவத்தை அடையும், அதாவது ராசிக்கு 6ம் இடம், லக்னத்திற்கு 7ம் இடம், லக்னத்திற்கு 7ம் இடம் சுகத்துவத்தை அடையும்னா என்ன அர்த்தம், நல்ல பொண்டாட்டி அமையும்னு அர்த்தம், நல்ல மனைவி, நல்ல நண்பர்கள், நல்ல பங்குதாரர். லக்னத்திற்கு 7ம் அதிபதியும் சந்திர அதியோகத்தில் இருக்கிறார், சந்திர 7ம் வீடும் வந்து சந்திர அதியோகத்துக்கு வந்து விடுகிறது, 7ம் வீட்டின் ஒரு பகுதி அடையும், அதற்கப்புறம் 7ம் வீட்டின் ஒரு பகுதி என்னன்றதை நீங்கள் டிகிரி வைஸ் வந்துடணும், சந்திரன் எந்த டிகிரியில் இருக்கிறார், 7ம் பாவகம் 8வது டிகிரியில் ஆரம்பிக்கிறது, அதன் உள்ளே இருக்கின்ற கிரகங்கள், பார்வையினுடைய கோணத்தை சொல்லி கொடுத்திருக்கிறேன் இல்லையா,
பார்வையின் ஒரு கிரகத்துடைய பார்வை நேர் 5 டிகிரியில் இருக்கும் அப்படிங்கிறத ஒரு இந்த அந்த மைய புள்ளிக்கு இந்த பக்கம் 5 டிகிரி இந்த பக்கம் 5 டிகிரின்னு ஏதோ ஒரு வீடியோ போட்டுக்கிறோம் இல்லையா, அந்த அமைப்புகளில் வந்துடணும். அப்போ இங்கே இந்த இளைஞரின் ஜாதகத்தை நாம் விவரிப்பதற்கு எடுத்துக்கொண்டதற்கான முக்கிய காரணம், சந்திரன் ஒரு டார்ச் லைட்டை போல, ஒரு ஒளி அமைப்பை போல, ஒரு ஒளியை வழங்குகின்ற ஒரு ஒரு டார்ச் லைட்டாக இருந்து எதிரில் அப்படியே அழகாக 6 கிரகத்தையும் சுபத்துவப்படுத்துகிறார். இந்த ஜாதகத்தின் அத்தனை கிரகத்தையும் ராகுகேதுகளை தவிர, அந்த ராகுவும் 11ஆம் இடத்தில் இருக்கிறார், அவர் பிடிச்ச கடகத்தில் இருக்கிறார். அந்த கடக ராகு பௌர்ணமி சந்திரனுடைய இதில் இருக்கிறார். இந்த கிரகத்தில், இந்த ஜாதகத்தில் பாருங்கள், அத்தனை கிரகமும் சுபத்துவமாக இருக்கிறது, அத்தனை கிரகமும் சுபத்துவமாக இருக்கிறது. ஒரு ஒரு பெக்குலியர் ஜாதகம்ன்றது சுபத்துவத்தை அறியும் போது கண்டிப்பாக, மறுபடியும் சொல்கிறேன், இதே பாபத்துவ அமைப்போடு தான் வீடியோ போட போகிறோம். முதல்ல சுபத்துவத்தை தெரிந்து கொள்வோம், நல்லவற்றை முதலில் அறிந்து கொள்வோம், பிறகு இயலாதவற்றை, சாதகமில்லாதவற்றை, முடியாததை, வேறு மாதிரியான சாதகமற்ற விஷயங்களையும் அப்புறம் தெரிஞ்சுக்குவோம். இப்போ இங்கே பாருங்கள், ராகு 11ஆம் வீட்டில் இருக்கிறார், அவருக்கு மிகவும் பிடித்த கடக வீட்டில் இருக்கிறார். பிறக்கும் போதே இந்த பையனுக்கு ராகு தசை, அப்போ 12 வயது வரைக்கும் ராகு தசை நடந்து கொண்டிருக்கிறது. அந்த ராகு பௌர்ணமி சந்திரனின் பக்கத்தில் இருக்கின்ற நிலவின் வீட்டிலிருந்து அவரும் சுபத்துவமாக தான் இருக்கிறார். அதோட ராகு வெளியே போயிடுவார். அது அந்த 11ஆம் ராகு தசை முடிஞ்சாலே ராகுவுடைய ஆதிக்கம் வெளியே போய்விடும். அவரை புக்திகளில் தசாநாதனுக்கு உட்பட்டு பலன் தருவார், தசாநாதனுக்கு உட்பட்டு பலன் தருவார். சரி, அடுத்து தற்போது அடுத்து பார்த்துட்டிங்கன்னா, பூரண சந்திர அத்தியோகம் பாபர்களுடன் கலந்து இருக்கிறது. சுக்கிரன் குரு சந்திரனுக்கு 7ஆம் வீட்டில் இருக்கிறார்கள், புதன் சந்திரனுக்கு 8ஆம் வீட்டில் இருக்கிறார். இங்கே சனியும் செவ்வாயும் கலந்து இருக்கிறார்கள். சனியும் செவ்வாயும் கலக்காது இருந்தார்கள்னு வச்சுக்கோங்க, சரியான ஜாதகம். அந்த நிலையிலும் அந்த சனியும் செவ்வாயும் நிச்சயமாக சந்திர அதியோகத்தின் பலனை குறைப்பார்கள். சனியும் செவ்வாயும் சந்திர அதியோகத்தின் பலனை டைவர்ட் பண்ணுவாங்க. டைவர்ட் பண்ணுவாங்கன்னா, சந்திர அதியோகம் இருக்கிறவங்க வேறு ஒரு நிலைகளில், இன்னொன்று தந்தையைப் போலவே இந்த இளைஞனுக்கு அரசியல் ஆர்வம் இருக்கிறது. ஆனால் அந்த இளைஞனுக்கு போக 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 அரசியல் ஆர்வங்கள் வேறு மாதிரியான விஷயங்களை திரும்பும். இப்போ இதே வந்து சனி செவ்வாய் சேராமல் முழுமையான சந்திர அதியோகம் இருக்கின்ற நிலைமையில் ஒருத்தருக்கு வந்து அரசு, அரசு அதிகாரம், அரசு அரசு அமைப்பு அதிகாரம் செய்யக்கூடிய ஒரு அமைப்புன்னு வரும். இப்போ இந்த தம்பிக்கு தொழில் அமைப்புகளில் அந்த அந்த நிலைகள் கிடைக்கும், ஒரு உயர் தொழில் அமைப்புகளில். சரி, ஏன் வந்து தந்தையின் தொழிலை கவனிக்க போகிறார், வெளிநாடுகளில் விஸ்தரிக்க போகிறார், என்ன அமைப்புனால வர? சுக்கிரன் அதிகமான சுபத்துவம், சுக்கிரன் ஸ்தானபலத்துடன் கூடி பரிவர்த்தனையாகி குருவோடு சேர்ந்து பௌர்ணமி சந்திரனின் பார்வையில் இருக்கிறார். ஆரம்பத்தில் மேம்போக்காக பார்த்தீங்கன்னா சனி தான் வந்து சுபத்துவமாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் அம்சத்தில் கவனிச்சிட்டிங்கன்னா, அம்சத்தில் வந்து சுக்கிரன் குருவோடு சேர்ந்திருப்பார். இங்கே மேம்போக்காக பார்க்கும்போது சனி குரு சுக்கிரன் இருவராலும் பௌர்ணமி சந்திரனாலும் சுகத்துவப்படுத்தப்பட்டதை போல தெரிந்தாலும், ஸ்தான பலம் முக்கியம் இல்லையா, இங்கே சனி நீச்சமாக இருக்கிறார். நான் சென்றைய வீடியோவில் சொன்னேன் பார்த்தீங்களா, அதிக சுபத்துவம் எனும் பொழுது அங்கே ஸ்தான பலத்திற்கு வந்துவிட வேண்டும். இங்கே ஸ்தான பலத்தில் சுக்கிரன் செவ்வாய் பரிவர்த்தனையாகி மறைமுகமாக ஸ்தான பலத்தில் சுக்கிரன் இருக்க சனி முழுமையாக நீச்சமடைந்திருக்கிறார். நீச்சமடைந்த சனி நவாம்சத்தில் கன்னி லக்னம், லக்ன வர்த்தோத்தமம், மறுபடியும் அந்த சுபத்துவம் வந்துடுது. லக்ன வர்த்தோத்தமம் நவாம்சத்தில் கன்னியில் வந்து நவாம்ச வர்த்தோத்தமமாக இருக்குது. விருச்சிகத்தில் 3 சுக்கிரன் குரு, 4 சனி, 5 சூரியன் சந்திரன், 6 கேது, 8 புதன், 9 செவ்வாய், இதுதான் அவருடைய நவாம்சம். இங்கே நவாம்சத்தில் அதிக சுபத்துவத்தை எடுக்கும்போது நவாம்சத்தை பற்றி கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை அடிக்கடி சொல்கிறேன். இங்கே நவாம்ச நிலையில் சுக்கிரன் குருவோடு நேரடியாக சேர்ந்து இருக்கும் நிலையில், அதிக சுபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில் சனி குருவின் வீட்டில் மட்டும் இருக்கிறார். ராசியில் சனி ஸ்தான பலம் இழந்திருக்கிறார், சுக்கிரன் தான் பரிவர்த்தனையின் மூலம் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். இங்கே நீச்சனான சுக்கிரன், நீச்சனான சனி பகை வீட்டில் இருக்கின்ற சுக்கிரன், நீச்சனை விட ஸ்தான பலத்தில் ஒரு விட மேலே தான் பகை வீடு. ஆக இந்த இடத்துல அதிக சுபத்துவம்னு நம்ம கணக்கெடுக்கும்போது சுக்கிரனை தான் எடுக்க வேண்டும். சுக்கிரன் குருவோடு இணைந்து சந்திரனோடு சேர்ந்த சந்திரனின் பார்வையை பெற்று அதியோகத்தில் இருக்கிறனால இந்த தம்பி தகப்பனின் தொழிலான ரெஸ்டாரண்ட், ரெசர்ட் இது போன்ற அமைப்புகளை வெளிநாடுகளில் செய்யப்படுறார். வெளிநாடுகளில் விஸ்தீர்ணம் பண்ணப்படுறார். ஒரே பையன்
அதனால் அவருக்கு முழுக்க முழுக்க தந்தையின் தொழில், தந்தை ஏற்கனவே ஸ்தாபித்து வைத்திருக்கின்ற அத்தனை தொழில்கள் அமைப்பு இருக்கும். இதை தேர்ந்தெடுத்ததுக்கு காரணமே சந்திர அத்யோக அமைப்பு எவ்வளவு துல்லியமாக, அதாவது மேம்போக்காக பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு பாரம்பரிய ஜோதிட விதிகளின்படி மற்ற நூல்களோ மற்ற விஷயங்களோ சொல்லிக் கொடுக்கறதுபடி ஐந்து குலையில் எல்லா கிரகங்களும் எட்டில் மறைந்து விட்டன, அவ்வளோதான், பூட்டகேஸ் அப்படின்வாங்க. ஒரு ஜோதிடம்ன்றதை அறகுறையாக நம்முடைய சுபத்துவ சூட்சம உள்ள தியரியின்படி வராதவர்கள் சில நேரங்களில் ஜோதிடர்களே கன்ஃபியூஸ் ஆவாங்க, என்ன எல்லா கிரகமும் எட்டில் இருக்கு அப்படியே நல்லா இருக்கணும். நான் அந்த பையனை கேட்ட உடனே ஃபஸ்ட்டு கேள்வி, பிறந்ததுலேருந்து லக்ஸரியஸ் தான், ஏன் துன்பங்களை கொடுக்கக்கூடிய சனி எப்போது சுத்தமாக வலுவிழந்து சுபத்துவமாகிறாரோ அவர் கடுமையான லக்ஸரியஸை கொடுப்பார். ஒன்றரை கோடி ரூபா காரு கீழே வேறு காரில் ஏறவே முடியாது. பிஎம்டபிள்யூ கார் தான், ஹெலிகாப்டர் தான், ப்ரைவேட் ஜெட்டு தான், ப்ரைவேட் பிளேன் தான், எந்த ஒரு நிலையிலும் சனி, சனியன் என்று சொல்லப்படக்கூடிய துன்பங்களை மட்டுமே தருவதற்கு விதிக்கப்பட்ட சனி எப்போது தன்னுடைய தீய கதிர்கள் வடிகட்டப்பட்டு இருக்கின்ற நிலைமையில் சுபத்துவமாகிறாரோ அப்போது அபாரமாக அந்த பையனுக்கு சனிதசாரம் வரப்போகுது. எல்லாமே எட்டாம் இடம் தொடர்பு வந்துருச்சு. என்ன பண்ண போகிறாரு, சிங்கப்பூர் சிட்டிசன் ஆக போகிறார். எட்டாம் இடத்தின் பலன், பன்னிரெண்டாம் இடத்தின் பலன், பன்னிரெண்டாம் இடம் சுபத்துவமாக இருக்க, பன்னிரெண்டாம் அதிபதி சுபத்துவமாக இருக்க, பன்னிரெண்டாம் இடத்தை குருபார்க்க, பன்னிரெண்டாம் எட்டாம் இடத்தை சுக்கர குரு செவ்வாய் சந்திரன் அத்தனையும் தொடர்பு கொள்ள இவர் என்ன பண்ண போகிறார், தகப்பனின் தொழிலை அப்படியே வந்து வேறு சில தொழில்களும் பண்ணுவார். 20 வயசு தான் ஆகுது, தகப்பனின் தொழில் அடுத்தடுத்து சனி புதன் இப்போ வந்து குரு நடந்துகிட்டு இருக்கு. இந்த குரு வந்து சந்திர அதியோகத்தில் இருக்கிறார். சந்திர அதியோகம் சனிக்கு கிடையாது, அது பாப அதியோகம் வந்துடும். ஆனாலும் சுபத்துவமான சனி அடுத்து வரப்போகிறார். அடுத்து முழுமையான சந்திர இன்னும் ஒரு 50-60 வயசுக்கு மேலாம் புதன், சந்திரனுடைய அதியோகத்தில் இருக்கின்ற சந்திரனுக்கு எட்டில் இருக்கின்ற புதனுடைய தசை, அது இதோடு இதுவே போகும். அருமையான ஒரு யோக அமைப்பில் அனைத்தும் 8-12 இடங்கள் சம்மந்தப்பட்டிருக்கனால 2021 வெளிநாடு போயிடுவாருமான்னு சொல்லிட்டேன். அதாவது அடுத்து வர இருக்கின்ற ஏதோ ஒரு தசாபுத்தி சுக்கர புத்தி வருதுன்னு நினைக்கிறேன். சுக்கர புத்தியிலே நிச்சயமாக, ஏன்னா எட்டாம் இடத்தோடு சம்மந்தப்பட்டிருக்கிறார், சுபகரமாக இருக்கிறார், சரராசிகளாக இருக்கிறார். அப்போ அந்த சரராசிகளில் இருக்கும்போது சரராசிகளில் இருக்கிற கிரகங்களே ஒரு 35 வருஷம் வந்துருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் அவர் வெளிநாட்டிலேருந்து திரும்பி வர்றதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. அவருடைய அந்திமகாலம் அப்படி தான் இருக்கும். அதன் பிறகு அந்திமகாலத்தில் சுக்கிரன் வருதா கேது வருதா அந்த மாதிரி கொண்டு வந்துடணும் சரராசி அமைப்புகள். சரராசிகளில் கிரகங்கள் இருக்க பிறந்தவன் கொடுத்து வைத்தவன். அந்த சரராசி எதுன்றதை சொல்லியிருக்கிறேன், அடிக்கடி மேஷம் கடகம் துலாம் மகரம். இங்கே கூட பாருங்கள், இந்த தம்பியோட ஜாதகத்தில் பாருங்கள், 4 சரராசிகளையும் கிரகங்கள் வலிமையாக இருக்கிறது, ஒரு பெரிய ராசிக்கு 4 இடங்களையும் சதுர்கேந்திர அமைப்பு இருக்கிறது, பெரிய யோக அமைப்பு. ஆகவே இந்த ஜாதகத்தை நான் தேர்ந்தெடுத்ததற்கு காரணம் ஒரு முழுமையான சந்திர அதியோகம் பாவத்துவமான சனி செவ்வாயால் குறைந்தாலும் ஆனால் அது முழுமையான சந்திர அதியோகம். அந்த அளவு குறைகிறது, படிநிலை குறைகிறது. சனி செவ்வாய் ரெண்டுமே இல்லாமல் இருந்து அவர் வேற எங்கேயாவது இருந்திருந்தார்னா நிச்சயமாக இந்த சந்திர அதியோகம் இவரை அரசியல் உயர்நிலைக்கு கொண்டு போகும், பிரபலமான உயர்நிலைக்கு கொண்டு போகும். சந்திர அதியோகத்தின் வேலையே அதிக அதிகாரத்தை கொடுப்பது, உயர்நிலையை கொடுப்பது, எதிலும் சரிவடையாத ஒரு நிலையை கொடுப்பது, அதுதான் சந்திர அதியோகம். அப்போ அந்த சந்திர அதியோகன்றதை விட நான் உங்களுக்கு இதையே விளக்கிறதுக்கு தேர்ந்தெடுத்தேன். 6 கிரகங்களும் அப்படியே சந்திரனுடைய பூரண ஒளிக்கு உள்ளே இருக்கின்றது. ஒரு முக்கோணம் மாதிரி போட்டுக்கோங்க, அப்படி ஒரு டார்ச் லைட்டை அப்படி அடிக்கிறோம், டார்ச் லைட்டோட ஒளி இப்படியே தானே போகுது. அப்போ அந்த அமைப்பில் வந்து சந்திரன், அதுக்கு தான் அந்த வானத்தில் அந்த ராசி கட்டத்தை மேலே தெரிகிற ராசி கட்டத்தின் கோடுகளை மறந்து விடுங்கள். அப்படியே வந்து அந்த அதுக்கு தான் அடிக்கடி இந்த லக்னத்தை மறந்துருங்கன்றேன். சுபத்துவம் மன்றபோது கிரகங்களுடைய அமைப்பை போட்டுக்கிட்டு லக்னத்தை மறந்துடுங்க. லக்னத்தை மறந்தாலே 6-8-12 மறந்துடுவீங்க. 6-8-12 இடங்கள் அந்த காரக ஆதிபத்திய சுபத்துவத்திற்காகத்தான் பண்ணப்படணும். சரி, இப்போ இதில் வேற மாதிரி வந்துடுவோம். 5வது அதிபதி போய் 8வது அதிபதி 8 மறைஞ்சிட்டாரே, புள்ள பாத்திரம் இதெல்லாம் இதெல்லாம் சுபத்துவத்துக்கு தீர்வு, புத்திரபாக்கியம் கிடைக்காதா? 7வது அதிபதி 8 மறைஞ்சிட்டாரு, சரியான நேரத்தில் சரியாக கல்யாணம் ஆகும். சுபத்துவத்தின் முன்பு 5வது அதிபதி 8 மறைஞ்சிட்டாரு, புத்திரபாக்கியம் கிடையாது, கரெக்டாக இருக்கும். நம்ம தான் போட்டு தலையை வச்சுக்கிட்டு 7வது அதிபதி 8 போய் மறைஞ்சி சனி கூட சேர்க்க. சரி, இந்த சந்திரன் மட்டும் இங்கே இல்லை, தருத்திர ஜாதகம். இந்த சந்திரன் மட்டும் துலாத்தில் இல்லை, அப்படியே சந்திரனை தூக்கி மீனத்தில் போடுங்க, அமாவாசை சந்திரன் போடுங்க, தருத்திர ஜாதகம். இவர் இந்த தாய் தகவனுக்கு பிறக்கவே இல்லை. இந்த சந்திரனை தூக்கி அப்படியே, அல்லது குரு சுக்கரன் சந்திர சனியோட சேர்த்துருங்க, குரு சுக்கரன் சந்திரனோட அமாவாசையில சேர்த்துருங்க, இல்லை மீனம் மேஷம் ரிஷபம் மூணுல ஏதாவது ஒன்று போடுங்க. மீனத்தை விட தாண்ட தாண்ட இவர் இருள் சந்திரன் வரலையா, போடுங்க. இவர் சுகுசான ஆளே இல்லை, இவர் பாபத்துவம். அப்படியே ஜாதகம் தலைகீழாக மாறிவிடும், பாபத்துவமாக மாறிவிடும்.
இத்தனை அமைப்புகள், இந்த இத்தனை சொகுசுக்கும், இத்தனை ஒரு நல்ல தாய் தந்தைக்கு, ஒரு அரசியல் செல்வாக்கு, மிகப்பெரிய தொழில் கட்டமைப்புல இந்த ஜாதகர் பிறந்ததற்கு காரணமே இந்த சந்திரன் அதிக ஒளியோடு இருந்து அந்த சந்திரன் பங்கப்படாமல் தன்னுடைய பூரண ஒளியால ஆறு கிரகங்களையும் சுபத்துவப்படுத்துவதனாலதான். இங்கேதான் நீங்கள் அந்த ஐந்தாம் இடம், எட்டாம் இடம், எட்டில் அத்தனை கிரகங்கள் மறைந்து விட்டன, ஒன்பதுல வந்து சூரியன், இன்னொன்று காரக பாவனாஸ்தி. இந்த காரக பாவனாஸ்திக்கும் சுபத்துவம் விளக்கு, காரக பாவனாஸ்திக்கும் சுபத்துவம் விளக்கு. காரக பாவனாஸ்தி எப்ப செயல்படும்? சூரிய தசையில செயல்படும். அப்ப அந்த சூரிய தசை வர்றதுக்கு தான் இவருக்கே 80 வயசுல தானே சூரிய தசை வரும். ஆக காரக பாவனாஸ்திக்கும் சுபத்துவம் ஒரு விளக்காக இருக்கும். எத்தகைய ஒன்றிலும் தோஷத்திலும் மேல்நிலையில சுபத்துவம் வந்து ஒரு விளக்காக இருக்கும். ஆகவே இந்த சுபத்துவத்துடைய சந்திர அத்தியோக சுபத்துவத்துக்கு ஒரு உதாரணமா இந்த ஜாதகத்தை எடுத்துக்கலாம். இதுலேயும் சில விஷயங்கள் கற்றுக்கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.